ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டது முதல் அவரது அரசமைப்பு சட்ட பொறுப்புகளை மீறி செயல்பட்டு வருகிறார். அவரது பேச்சுகளும் நடவடிக்கைகளும் அவரது அதிகார எல்லையை மீறியதாக உள்ளது. பல நேரங்களில் அவரது செயல்பாடுகள் அதிக பிரசங்கத்தனமாக உள்ளது. அரசியல் சாசன கடமையை நிறைவேற்றும் பொறுப்பே அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாறாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மிரட்டுவது அல்லது அரசின் செயல்பாடுகளை முடக்கும் வகையிலே செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசமைப்பு சட்டப்பிரிவுகளின்படி சட்டமன்றத்தில் மாநில அரசு தயாரித்து தரும் கொள்கை விளக்க உரையை தான் அவர் வாசிக்க முடியும். அந்த உரையில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் குறித்து தனிப்பட்ட முறையில் ஐயப்பாடு இருந்தால் அது குறித்து முறையான வழியில் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். ஆனால் ஒருபோதும் அந்த கருத்துக்களை தவிர்க்கவோ அல்லது கூடுதலாக கருத்துக்களை சேர்த்து படிக்கவோ அவருக்கு உரிமை இல்லை. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வாசிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளது என்ற வார்த்தை வெற்று விளம்பர பிரச்சார உரையாக இருந்தது. ஆனால் அந்த பகுதியை வாசிப்பதை தவிர்த்தேன் என்று இப்போது ஒரு பேட்டியில் ஆளுநர் ரவி கூறியிருக்கிறார். கொள்கை முடிவுகள் என்று ஒரு அரசு கூறும் போது அதனை நீதிமன்றங்கள் கூட மறுப்பதில்லை. அப்படி இருக்கையில் அதை பிரச்சாரம் என்று சொல்வதற்கு ஆளுநராக இவருக்கு தகுதியும் உரிமையும் இல்லை. பேரவையில் ஆளுநர் உரையாற்றும் முன்பு அந்த உரை அவருக்கு அனுப்பப்பட்டு அவர் ஒப்புதல் அளித்த பின்னர் தான் அச்சில் ஏற்றப்படுகிறது. அந்த உரையின் மீது கருத்து கூறக்கூடியவர் ஆளுநர் அல்ல, சட்டப்பேரவை உறுப்பினர்கள்தான். அப்படி இருக்கையில் அந்த உரையில் இருந்த அனைத்தும் தவறு என அரசியல் கட்சி தலைவர் போல் பேசுவது முறையற்றது. தனது சனாதன கருத்துக்கு ஏற்ப திருக்குறளை திரிப்பதும் சிவாஜி ஏன் படையெடுத்து வந்தார் என்ற வரலாற்றை மறைப்பதும் தனக்கு தோன்றும் புனைவுகளை குடிமை பணி தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களை கூட்டி வைத்துக் கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக பேசுவதும் சரியல்ல. ஆளுநர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு அதை செய்யலாம். ஆளுநராக இருந்து கொண்டு சட்டவிரோதமாக கருத்துக்களை தெரிவிப்பதும் மாநில அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதும் கண்டிக்கத்தக்கது. மாநில அரசுக்கு எதிராக அரசியல் கட்சி தலைவர் போல் தொடரும் செயல்பாட்டால் அவர் வகிக்கும் ஆளுநர் பதவிக்கு தகுதியற்றவர். எனவே அவரை ஒன்றிய அரசு உடனே திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும்.